ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி சில்லி சிக்கன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. வாங்க பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஒரு காலைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான். நான் மதியானமே வாங்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுனால மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். நான் வேறு எதுவுமே போடல, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு தடவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து மசாலா போடலாம். இப்போ என்னென்ன போடலான்றதை பார்க்கலாம். இது உண்மையிலுமே இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை போடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால நான் போடலை. நீங்கள் இஞ்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் பூண்டு மட்டும் தான் இடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசையணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா ஊறி அதை ஊறி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு மசாலாலாம் நல்லா உள்ளே போய் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க, கையை அமைக்கி அமைக்கி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைஞ்சி ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் போல் நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 தான் நான் வந்து பிரிஞ்சு வச்சுருக்கேன். பெருசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தனால நான் ஒரு 1/2 போட்டுக்கிட்டேன். போட்டனால அதையும் பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்செல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இது நல்லா பிசையும் போது தான் உப்பு சேர்க்கணும் உங்களுக்கு. இந்த கொத்தமல்லிலாம் நம்ம போடுறதுனால ரொம்பவே இந்த சில்லி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் கொஞ்சம் போடுறதுனால உங்களுக்கு நல்லா அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் பொரிக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம், அதை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ பொரிக்கலாம், எப்படி பொரிக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க நல்லா காயக்கலாம், எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா குட்டிவிட்டாக தான் நீங்கள் வெட்டி வச்சுக்கணும் பீஸு. அப்போ தான் வந்து இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சு தான் நீங்கள் நல்லா மசாலாவில் போட்டு பரட்டணுமே. இப்போ நம்ம ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் இது. நீங்கள் வீட்லேயே உங்களால் செய்ய முடியும். இது நான் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். இதை நான் இப்படி தான் செய்வேன் எப்பவுமே. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். என் பசங்க சாப்பிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நல்லா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கணும். பொறுமையாக போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. போடும்போது எண்ணெய் மேலே படாமல் மெதுவாக போடுங்க. ஸ்லோ வச்சுக்கோங்க. தீ ஸ்லோ வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்கள் கையில் எதுவும் தெரிக்காமல் இருக்கும். மெதுவாக போடணும், பொறுமையாக போட்டுகிட்டே இருங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு நல்லா இதை போட்டுக்கணும், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். நல்லா கொதிக்கிது பாருங்க, சூப்பராக. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, ஃபாஸ்ட்டாக வச்சு தான் உங்களுக்கு தீஞ்சிடும். நீங்கள் ஸ்லோத்துலேயே வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளகிற அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டுனா உங்களுக்கு வந்து கருகி போய்டும் சீக்கிரமாக, ஆனால் வந்து உள்ளே வேகாமல் போயிடும். அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க பத்திரமா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கரண்ட் போயிட்டுச்சு, அதான் இருட்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரண்ட் போனால் தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. வீடு எடுத்துகிட்டு போய் கரண்ட் போயிடுச்சு, அதான் உங்கள் கலர் சரியாக தெரியல. நல்லா திருப்பி போட்டுக்கங்க. பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அந்த வேலையை. நல்லா திருப்பி போட்டுக்கங்க எல்லாத்தையும். நல்லா திருப்பி போட்டாச்சு எல்லாத்தையுமே. நம்ம வந்து எடுத்துக்கலாம் சிக்கனை, ஒன்று ஒன்றா பத்திரமா எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பல் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.